ஹாய் கைஸ், இப்போது டிஎன்இபி அண்ட் டிஆர்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்லேயோ அல்லது நம்ம வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயோ நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி எந்த ஸ்கீமில் போக போகுது, என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதினாலும் சரி 12-13% கொஸ்டின் வந்து எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்லேருந்து வரும். அதே மாதிரி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா July 25th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் என்ரோல் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு வந்துடும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டிஸ்கஷன்ஸும் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ ஒரு வீடியோ லெக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லெக்சர் இருந்தால் மட்டும் பார்த்தாது, அதில் நிறைய டவுட்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை போடலாம், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கன்சர்ன்டு ஸ்டாஃப்ட்டிருந்து வரும். ஓகே, ஸோ அப்போது இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருந்திருக்கோம். ஓகேவா? டோட்டலாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் மிஷின், அதுக்கப்புறம் வந்து டிசி மிஷின், அப்புறம் சிங்க்ரனஸ் மிஷின். ஸோ ஒவ்வொன்றது கரஸ்பாண்டிங் நம்ம நீங்கள் முடிக்க வேண்டிய டைமும் இதில் கொடுத்துருக்கோம். வர 25th வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து 3 டேஸ் கழிச்சு வந்து 28th இண்டக்ஷன் மிஷின், அப்புறம் August 1st வந்து டிசி மிஷின், அதுக்கப்புறம் வந்து சிங்க்ரனஸ் மிஷின். ஓகேவா? ஸோ டிஎன்இபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மார்க்ஸ்க்கு இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டிஆர்பியில் நியர்லி 16 or 20 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? அதனால் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து 3, இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எம்சிசி அப்ரோச்னு சொல்கிறோம், ரைட்டா? 3 ஆஸ்பெக்டில் உங்களை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டலாக கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மிஷின்ஸ் நம்ம படிக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர், டிசி மிஷின், இண்டக்ஷன் மிஷின், அதுக்கப்புறம் வந்து சிங்க்ரனஸ் மிஷின். இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இண்டக்ஷன் மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? இது என்ன பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகுதோ அதே பிரின்சிபல். என்ன இது ஸ்டாட்டிக் டிவைஸ், இது வந்து என்னது ரொட்டேட்டிங் டிவைஸ். அதே மாதிரி டிசி என்ன பிரின்சிபலோ அதே மாதிரி தான் வந்து என்னது சிங்க்ரனஸ் மிஷினும் வந்து அதே பிரின்சிபல் தான், ரைட்டா? இதில் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வந்து என்னது ஸ்டாட்டிக் டிவைஸ், மற்ற 3 வந்து என்னது ரொட்டேட்டிங் டிவைஸ், ரைட்டா? அதை பற்றி நல்லா வரலாம். இன்டர்னலாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி மிஷின் தான். ஓகேவா? ஈவன் டிசி மிஷினுமே உள்ள ஆப்ரேட் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி மிஷின் தான். அதுக்கடுத்தது இந்த மெக்கானிக்கல் ரெக்டிஃபையர்னு சொல்லுவோம், அந்த கம்யூட்டேட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கும், அந்த செக்மெண்ட் தான் வந்து வந்து ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி தருது. எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸில் கொடுப்போம். நியர்லி வந்து 20 வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். 2, வந்து தியரி கொஸ்டின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் அப்ரோச் பண்ண தெரியணும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் படிச்சிட்டிங்க, ப்ளஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எம்சிசியிலேருந்து நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், ப்ராக்டிஸ் செட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம், அதை படிச்சிங்க அப்படின்னால இந்த தியரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ணிட முடியும், அப்ரோச் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 16 types ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி டிசி மிஷின்ஸ் எடுத்துங்க அப்படின்னா ஒரு 12 types ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதெல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம், என்ன டிப்பிக்கலாக எவ்வளோ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸில் எல்லாத்துலையும் எடுத்து ஒரு டைப்புக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருந்திருப்போம் இங்கே நியூமெரிக்கல் ப்ராப்ளம் செஷனில், ப்ராப்ளம் சால்விங் செஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம நியூமெரிக்கல் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரஸ்பாண்டிங்கான நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிருந்திருப்போம். ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ உங்களுக்கு கான்செப்ட்டும் தெரிஞ்சிருந்திருக்கும், ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியும். அதுக்கப்புறம் இந்த தியரி கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிப்பிக்கலாக நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தியரி லெவலில் கம்பைல் பண்ணி ஒரு PDF வந்து நம்ம கொடுப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அதை ஷேர் பண்ணுவேன். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேர் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அதே மாதிரி கிளாஸ் வந்து இதே விண்டோவில் தான் நம்ம எடுப்போம். இந்த விண்டோவில் எடுக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலையும் ஷேர் பண்ணுவோம், அதே மாதிரி டைப்டு மெட்டீரியலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிரும், கான்செப்ட்ஸ் வந்து வீடியோஸில் சொல்லிடுவோம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு நமக்கு ஹெல்ப் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் போகிறப்போ 20 டேஸுக்கு அப்புறம் மெஷின்ஸ்லாம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி அவ்வளவு கொஸ்டின்ஸுக்கான மார்க்ஸையும் உங்களுக்கு அஷூரன்ஸாக உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துடலாம், சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நியர்லி 20 டேஸ். ஓகே, ஸோ மார்னிங் ஒவ்வொரு 4 செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் கொடுப்பேன். ஒவ்வொரு மார்னிங்கும் வந்து நான் வீடியோஸ் கொடுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம கொடுக்குறப்ப 25th அன்றைக்கி நம்ம கொடுக்குறப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் எல்லா வீடியோஸும் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கணும், படிக்கணும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போடணும், அதில் வந்து நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 3 டேஸில் முடிச்சதுக்கப்புறம் ஆர் 4 டேஸில் நம்ம முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்போம். ஆஃப்லைனில் நான் வந்து ஒரு PDF ஷேர் பண்ணுவேன், அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து எனக்கு திரும்ப அதே வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணணும், ரைட்டா? இந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்க போகுது.
இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 rupees. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம மதுரா கோச்சிங் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுமாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான், சரியா? ஸோ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ ஆர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோ ஆர் வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், நியூ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு நேமு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர், தென் ஃபோன் நம்பர், தென் இமெயில் ஐடி, இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்கள் கேட்பாங்க. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 400 rupees நமக்கு கூகுள் பே பண்ணணும். கூகுள் பே பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9790013787. இது நம்ம வெப்சைட்ல இருக்கும் இந்த நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க கூகுள் பே இப்போ 400 பண்ணிட்டு அதுல டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த நீங்க ஜென்ரலா எந்த டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஃபில்லப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. நியர்லி ஒரு 4 or 5 hours உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துடும். 25th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.